ரஷ்ய பிரதமர் மிக்கேல் மிஷுஸ்டினை கொரோனா வைரஸ் தாக்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அவரே அதிபர் புதினிடம் தெரிவித்தார். சீனாவில் தொடங்கிய கொரோனா வைரஸ் உலக அளவில் சுமார் 200 நாடுகளில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகபட்ச பாதுகாப்பு வளையத்திற்குள் உள்ள தலைவர்களையும் கொரோனா விட்டு வைக்கவில்லை. பிரிட்டன் இளவரசர் சார்ல்ஸ், பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஆகிய இருவரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு பின்னர் மீண்டு வந்தனர். இதேபோல் பிரிட்டன் சுகாதாரத்துறை அமைச்சர் நடின் டோரிஸும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டார். இஸ்ரேல் சுகாதாரத்துறை அமைச்சர் யாக்கோவ் லிட்ஸ்மேனுக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தன்னைத்தானே 2 முறை தனிமைப்படுத்திக் கொண்டார். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடேவின் மனைவி சோஃபிக்கு கொரோனா உறுதியானதை அடுத்து அவர்கள் இருவரும் 2 வாரத்திற்கு தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டனர். இதேபோல் ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் சந்தித்த மருத்துவர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் அவரும் தன்னை 2 வாரங்களுக்கு தனிமைப்படுத்திக் கொண்டார். ஸ்பெயின் துணை பிரதமர் கார்மன் கால்வோ கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இவர்கள் தவிர ஈரான் துணை அதிபர் இஷாக் ஜஹாங்கீர், சுகாதாரத்துறை துணை அமைச்சர் இராஜ் ஹரிச்சி உள்ளிட்ட 3 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டனர். இதுபோன்ற சூழலில் தற்போது ரஷ்ய பிரதமர் மிக்கேல் மிஷுஸ்டினுக்கு கொரோனா தாக்கியிருப்பதை அவரே உறுதி செய்துள்ளார். இந்த தகவலை அதிபர் விளாதிமிர் புட்டினுக்கு தெரியப்படுத்தியிருக்கும் மிஷுஸ்டின் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளப் போவதாக கூறியிருக்கிறார். அவருக்கு பதிலாக துணை பிரதமர் ஆண்ட்ரூ பெலோசோ பிரதமரின் பொறுப்புகளை கவனித்துக் கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.